இல்ல அத்தை, என்னோட இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. உங்களுக்கு கண்ணு சரியானதுக்கு அப்புறம் தான் நம்ம போறோம். நீங்க பக்கத்துல இருந்து தான் சுந்தருக்கு எல்லாம் பண்றீங்க. இதுக்கு அப்புறம் நான் சொல்லி எதையும் கேட்க போறது இல்ல. ஆமா, மாமா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லியாச்சா? இன்னும் இல்ல அத்தை. ஜோசியர பார்த்துட்டு வேற ஒரு தேதி குறிச்சிட்டு சொல்லிக்கலாம். நான் வேற மாமாவை ஊரு கிளம்பி வர சொல்லிட்டேன். அவசர அவசரமா எல்லா வேலையும் பாத்துட்டு இருப்பாரு. சரி, நாள் மாத்தி இருக்கிற விஷயத்த முதல்ல மாமா கிட்ட சொல்லிடுவோம். அவருக்கு ஒரு போன் போட்டு கொடுமா, நான் அவர்கிட்ட பேசிடுறேன். அவரும் அப்படிதான் பேசுவாரு. இசைதான் மாத்திட்டான்னு சொல்லிடுங்க. சரி, நான் ஜோசியர பாத்துட்டு வந்து மாமா கிட்ட பேசிக்கிறேன். இந்தாங்க தாய்மா, அத்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்குறீங்களா? சரிங்கம்மா. ஹலோ. ஹலோ, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க தாய்மா. அந்த கதவை சாத்திட்டு போ. சரிங்கம்மா. சொல்லு சிவகாமி. என்னத்த சொல்றது, இங்க இந்த இசை மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா. ஊர் கோயிலுக்கு இப்ப வரலையா? என்னது, ஊருக்கு வரலையா? ஏ, என்னாச்சு? அவ ஏதோ அத்தையும் நீங்க தான், அம்மாவும் நீங்க தான், நீங்க இல்லாம நான் எப்படி பண்றதுன்னு ஏதோ சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கா. இத பாருங்க, அடுத்து வரதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் ஆகும் போல இருக்கு. அதுக்குள்ள இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வேலைய முடிச்சிருங்க. சிவகாமி, அந்த புரோக்கர் கிட்ட சொல்லி வேற ஏற்பாடு பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, அடுத்தவங்கள நம்மனா வேலை நடக்காதுங்க. நம்மளே இறங்கினாதான் முடியும். முதல்ல நீங்களே இறங்கி என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்க. நீ கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் தெரியாம பேசிட்டு இருக்க. இதெல்லாம் பொறுமையா செய்ய வேண்டிய வேலை. கவலைப்படாத, சீக்கிரமா முடிஞ்சிடும். இவ்வளவு நாள் விஜய் நம்ம கூட அங்க ஊர்ல இருந்தா, எதுவுமே செய்ய முடியல. இப்ப இங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் பண்ணணும்னு பார்த்தா இப்படி ஒவ்வொன்னா தள்ளிக்கிட்டே போகுதே. கொஞ்சம் கொஞ்சமா நகத்தி காரியத்தை முடிக்க பாருங்க. புரியுது சிவகாமி, கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா முடியும். நம்பிக்கையோட இரு. எல்லா சொத்தும் உன் பேருக்கு கூடிய சீக்கிரம் மாறிடும். அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். சொல்லாதீங்க, செய்யுங்க. சரி. ஆமா, ஊருக்கு எப்ப வராங்களா? உங்க மருமகளே உங்களுக்கு போன் பண்ணி சொல்லுவாளாம். நாள் குறிக்கிறதுக்காக ஜோசியரை பார்க்க போயிட்டு இருக்கா. சரி சரி சரி, உடம்ப பாத்துக்கோங்க, வைக்கிறேன். அப்படியா, நல்லா செக் பண்ணிட்டீங்களா? சரி, நான் உடனே கிளம்பி வர. என்னோட பெர்மிஷன் இல்லாம யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே. என்னாச்சு விஜய், யார் போன்ல? ஆபீஸ்ல ஒரு முக்கியமான பிரச்சனை. அப்ப ஆபீஸ் போறீங்களா? ஆபீஸ்ல அர்ஜென்ட்டா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, போயிட்டு உடனே வந்துறேன். ஜோசியர பாக்க போலாம்னு சொன்னீங்களே. இது எதிர்பார்க்காத மீட்டிங்மா, நான் போயே ஆகணும். இசை, நீ வேணா தாய்மாவை கூட்டிட்டு ஜோசியரை பார்க்க போ, நான் உங்களை அங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். இசை, சாரிமா, வெரி அர்ஜென்ட். தாய்மா, இங்க வாங்க. தம்பி, நீங்க இசையோட போயிட்டு வாங்க. சரி. பாருங்க தாய்மா, இவருக்கு வீட்டை விட ஆபீஸ் வேலை தான் எப்பவுமே ரொம்ப முக்கியம். ஏதோ அவசர வேலை தானே இப்படி போயிட்டு இருக்காரு. எங்க போகணும்? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். ஜோசியரை பார்க்க போகணும் தாய்மா. நாம ரெண்டு பேரும் போனா அத்தைய யாராவது பாத்துக்கணும்ல. கோகிலாவுக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க. நாம வர வரைக்கும் அம்மா கூட அவ இருக்கட்டுமே. நமக்கும் அவளை விட்டா வேற யாரு இருக்கா? நம்ம அவசரத்துக்கு கூப்பிட்டா என்ன வேலையா இருந்தாலும் போட்டுட்டு ஓடி வந்துருவா. நீங்க என்ன யாரையும் சும்மாவா வேலை வாங்குறீங்க? கணக்கு பார்க்காம செய்யற வேலைக்கு அதிகமா தானே செய்யறீங்க? சரி, நான் கோகிலாவுக்கு கால் பண்றேன். மேடம், இதோ வந்துட்டேன். போன் இங்கேயே அடிக்கிற மாதிரி. கோகுல் கோகிலா என்ட்ரி. நீங்க நினைச்ச உடனே வந்துட்டேன் பாத்தீங்களா? என்ன தாய்மா, இது உள்ள வச்சிருங்க. சரிங்க. அம்மா, என்ன விஷயமா போன் பண்ணீங்க மேடம்? கோகிலா ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? என்ன செய்யணும் சொல்லுங்க. நானும் தாய்மாவும் கொஞ்சம் வெளியில போறோம். நாங்க வர வரைக்கும் கொஞ்சம் அத்தைய பாத்துக்கிறியா? இதுதான் நீங்க ஹெல்ப் சொன்னீங்களாக்கும். அடியே கோகிலா, அம்மாவை பாத்துக்கோ, நான் வெளியே போயிட்டு வரேன்னு அதட்டெல்லாம் சொல்லிட்டு போக வேண்டியதானே மேடம்? அத்தைக்கு என்ன கொஞ்ச நேரத்துல மாத்திரை கொடுக்கணும். என்ன மாத்திரைன்னு உனக்கு தெரியும்ல? அதெல்லாம் இந்த கூகுள் கோகிலாக்கு அத்துப்படி மேடம். நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க போயிட்டு வாங்க. எல்லாம் அத்துப்படின்னு மாத்திரை எதுவும் மாத்தி கொடுத்துறாத, அப்புறம் பிரச்சனையாயிட போகுது. அதெல்லாம் நான் கரெக்டா கொடுத்துருவேன் மேடம். சந்தேகம் இருந்தா போன் பண்றேன். இந்த கூகுள் கோகிலாவை நம்பினோர் கைவிடப்படார். என்ன மேடம், 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 நான் பேச ஆரம்பிச்சாலே போயிடுறாங்கப்பா. Thank you.
தனியா வரும்போது ஏதும் சத்தம் கொடுக்க மாட்டியா? நம்ம ரூமுக்குள்ள வரும்போது எதுக்கு அப்படி பண்ணணும்? ஆமா, நான் வரும்போது ஏதோ மறைச்சியே, என்னது அது? பெருசு குடுக்குற மாத்திரை தானே, இது எதுக்கு நான் வந்து மறைக்கிற? நான் அந்த கிழம் வந்துடுச்சோன்னு நினைச்சு மறைச்சேன். தாரா, அவரே வந்தாலும் இது எதுக்கு மறைக்கணும்? அவர் சாப்பிட தானே வாங்கிட்டு வந்திருக்க. மாத்திரையே நல்லா பாரு, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா? இல்லையே, ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியுது. இது ஹார்ட்ட சரி பண்ற மாத்திரை, இது கொஞ்சம் கொஞ்சமா அவரை வீக் பண்ற மாத்திரை. உனக்கு என்ன பைத்தியமா? சொத்து இன்னும் இசை பேர்ல இருக்கு, அத மறந்துட்டியா? நம்ம பேர்ல மாத்தி எழுதுறதுக்குள்ள இப்படி பண்ணிட்டு இருக்க. நான் என்ன அவரை கொலையா பண்ண போறேன்? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பா நடக்காது. என் கூட சேர்ந்து வேற ஐடியா பண்றேன், எனக்கே தெரியாம வேற ஐடியா பண்றேன். இப்ப இது எதுக்கு? கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. ஒருத்தவங்க மனசை தளர விடணும்னா முதல்ல அவங்க உடம்ப தளர விடணும். அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட சாப்பிட அவர் கொஞ்சம் கொஞ்சமா பலத்தை இழந்துருவாரு. அப்புறம் நீ தான் அவருக்கு பலம். அவர் சோர்ந்து போயிட்டாருன்னா நீ தான் ராஜா. ஒவ்வொரு மூமெண்ட்லயும் என்ன திணறடிக்கிற, அந்தால செதற அடிக்கிறியே. என்ன பாராட்டுறதுக்காக நான் இதை சொல்லவும் இல்ல செய்யவும் இல்ல. சொத்து நம்ம கைக்கு வர்றதுக்கும் பிரச்சனை ஸ்மூத்தா முடியறதுக்கும் சரியா இருக்கணும், அதுக்காக தான் இந்த மூமெண்ட். அப்ப ஃபங்க்ஷன் ஏற்பாடு? நடக்க போற ஃபங்க்ஷன் தானே நம்ம தலையெழுத்த மாத்த போகுது. இத சரியா பண்ணிட்டா எல்லாமே நமக்கு சாதகம் தான். சரி, இசைய எப்ப பார்க்க போற? நாளைக்கே போறேன். நான் போடுற டிராமால இசையே அசர போறா. தாரா, ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வரணும். தாரா, நாங்க போறது மாமாக்கு தெரியக்கூடாது, அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன். என்ன எனக்கு தெரியக்கூடாது? ஏதோ நீயே பாத்துக்குவ. எனக்கு தெரியாம என்ன திட்டம் போடுறீங்க? எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல மாமா, உங்களுக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்குமா? அதுதான் உங்களுக்கு தெரியாம வீட்லயே பண்ணி தரலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொல்லும் போது கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. ஆமாப்பா, நான் கூட அப்பா என்ன சின்ன பிள்ளையா பானிபூரி சாப்பிடறதுக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன்ப்பா. எனக்கு என்ன பிடிக்கும்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காடா தாரா. நீ செஞ்சு கொடுமா, நான் நல்லா சாப்பிடுவேன். டேய் பாலி, எனக்கு பானிபூரி ரொம்ப பிடிக்கும்டா. ஏன் தாரா, பெருசு பானிபூரி பிடிக்கும் தெரியுமா? அந்த இசைக்கு ரொம்ப பிடிக்கும், அவளோட சாப்பிட்டு சாப்பிட்டு இவருக்கும் பிடிச்சு போச்சு. சரியான நேரத்துல அது மைண்டுக்கு வந்துச்சு, சொன்னதும் மனசுல இருக்கிறத காட்டிக்காம போயிட்டாரு. இனிமே அந்த ஆள் வீட்டுல இருக்கும்போது எதை பத்தியும் பேச முடியும், எதை பண்ணாலும் சைலண்டா பண்ணும். ஆமா இசை, உட்காருமா? என்னமா இசை, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் சாமி. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பையனுக்காக கோயில் போறதுக்கு நாலு குறிச்சு கொடுத்தனே, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அதுல கொஞ்சம் சின்ன பிரச்சனை, அதுக்குதான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். என்னமா பிரச்சனை? என் அத்தைக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணிருக்கு, அவங்களுக்கு சரியாகணும். ஃபேமிலியில எல்லாரும் சேர்ந்து மொத்தமா போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நல்லதுதானே, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா போயிட்டு வாங்க. நீங்க குறிச்சு கொடுத்த தேதியில அது பண்ண முடியாது, அதுல இருந்து ஒரு 15 நாள் கழிச்சு நல்ல நாள் பார்த்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சாமி. இவங்க யாரு? இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஓஹோ, இங்க பாருமா,
ஜோசியக்காரங்க யாருமே அவ்வளோ சீக்கிரமாக நெகட்டிவாக சொல்ல மாட்டாங்க. ஜாதகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் புரிஞ்சிக்கிற மாதிரி பட்டும் படாதமாக தான் சொல்லுவோம். சாமி என்ன சொல்றீங்க, என் பையனோட ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனையா? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சாமி. இங்கே பாருமா இசை, நமக்கு நடக்க போகிற நல்லது கெட்டதை அசிரியலையாக சொல்கிறது தான் ஜோசியம். அது ஏன் மூலமாக உங்கள் காதில் விழுந்துருச்சு, யோசிக்காமல் அதுபடியே பண்ணிடுங்க. சாமி அப்படின்னா இந்த முகூர்த்தத்தை தவிர விட்டா பையனுக்கு ஏதாவது பிரச்சனையா? பெரியவங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, பையனோட ஜாதகப்படி அவனுக்கு 6 மாதத்துக்குள்ள சின்ன கண்டம் இருக்கு. நீங்க ஜாதகம் பார்க்காமலே சொல்றீங்க? அதான் சோழியை போட்டு பார்த்துட்டேன்ல, இவங்க வீட்டில் எல்லாரோடைய ஜாதகமும் எனக்கு நல்லா தெரியும். விஜய் தம்பி வரும்போது உடனே நேர்த்தி கடன் பண்ணிடுங்கன்னு தேதி குறிச்சு கொடுத்தேன்னு. சாமி அதனால இப்போ என் பையனுக்கு ஏதாவது? அதுக்கு தான் குலதெய்வ வழிபாட்டோட நேர்த்தி கடன் பண்ண சொன்னேன். அதை பண்ணிட்டீங்கன்னா மழை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல கரைஞ்சி போயிடும். சாமி நல்லா பார்த்து சொல்லுங்க, அதை பண்ணிட்டா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? ஆமா, நான் சொல்றத சொல்லிட்டேன். நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறதும் நம்ம கையில் இல்லை, எல்லாம் நமக்கு மேலே இருக்கிறவன் முடிவு பண்ணுறது. அவன் மேலே பாரத்தை போட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க, நல்லதே நடக்கும். சரிங்க சாமி, வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசிட்டு ஒரு முடிவுக்கு வரேன். சரிம்மா போயிட்டு வாங்க. வரேங்க சாமி. வாங்க. அம்மா சுந்தரங்க? ஆமா, அத்தை ரூம்ல விளையாடிட்டு இருக்கான். என்னச்சு உனக்கு, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜோசியர பாக்க போயிருந்தீங்கல்ல, என்ன சொன்னாரு? நீங்க வந்து சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். இசை சாரி, மீட்டிங் முடிய லேட் ஆயிடுச்சு, டின்னர் ஆர்டர் பண்ணிட்டாங்க, நான் அங்கேயே சாப்பிட்டுட்டேன். நீ சுந்தரலாம் சாப்பிட்டச்சா? இல்லைங்க, நீங்க வரணும் தான் வெயிட் பண்ணும். சரி நீங்க சாப்பிடுங்க, நான் அம்மாவை பார்த்துட்டு வரேன். விஜய், அதே பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். எதை பத்தி? ஜோசியரை பார்த்த விஷயத்த. அதைத்தான் அப்பவே கேட்டேன், நீ எதுவும் சொல்லாம அமைதியா இருந்த. சரி ஜோசியர் என்ன சொன்னார் சொல்லு. ஒரு நிமிஷம் உட்காருங்க, உட்காருங்க. என்ன? சுந்தருக்கு ஜாதகத்துல ஏதோ கண்டம் இருக்கான், அதனால உடனே கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாரு. இதுக்குதான் நாம என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும் செய்யணும், யார்கிட்டயும் எந்த யோசனையும் கேட்க கூடாது. ஜோசியர் சொன்னதுல இருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜய். நீங்க எனக்கு ஆறுதல் ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா தத்துவம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஜோசியங்கிறது ஒரு தொழில், அதை படிச்சுட்டு வரவங்க ஜாதகம் கட்டம்னு ஏதாவது கணக்கு போட்டு பரிகாரம் அது இதுன்னு சொலத்த செய்வாங்க. இல்ல விஜய், அவரு ரொம்ப தெளிவா சொன்னாரு, தாயமா கூடவே இருந்தாங்க. தாயமா இதுக்கு என்ன சொன்னாங்க? அவங்களும் சீக்கிரமா வேண்டுதல நிறைவேற்றிடுங்கன்னு சொன்னாங்க. நீ இப்ப என்ன சொல்ற? என்னால தெளிவா ஒரு முடிவுக்கு வர முடியாம தானே உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். என்னைக்கும் தெளிவா முடிவெடுக்கிற நீயே பாசத்துக்கும் பக்திக்கும் நடுவுல குழம்பு போயிட்ட பாத்தியா? என்ன கேட்டா மாதா பிதா குரு தெய்வம் இதான் சரின்னு சொல்லுவேன். அப்போ அத்தைக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமே கோயிலுக்கு போலான்னு சொல்றீங்களா? இதுவும் நீ எடுத்த முடிவு தானே, அதுல நான் தெளிவா இருக்கேன். ஜோசியர் அப்படி அதை விட்டுரு இசை, நம்ம சுந்தர்க்கு எதுவும் ஆகாத, நீ தைரியமா இரு. அம்மா அப்பாவோட நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஓகே, முதல்ல நீ சாப்பிடு போ.
இப்பதான் ஆபீஸ் போனாரு, உடனே வந்துட்டாரு. இங்க வர உள்ள வா தாரா. என்ன அப்படி பாக்குற? விரோதியாவே இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள ஏன் வந்தீங்கன்னு கேக்குறது நல்லா இருக்காது. உள்ள வா. இல்ல பரவாயில்ல தாய்மா, விருந்தாளி வந்திருக்காங்க, குடிக்க ஏதாவது கொண்டு வாங்க. சரிங்கம்மா. என்னக்கா உறவுக்காரங்கன்னு சொல்லாட்டியும், வேண்டியவங்கனாவது சொல்லலாம்ல. உறவுங்கிறது நாம சொல்லி தெரியக்கூடாது தாரா. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பார்த்தா தானா தெரியணும். அப்பா கோபத்துல இருக்காருன்னு நீ தான் எங்களை வேண்டான்னு ஒதுங்கி நிக்கிற. இப்ப கூட உன் உறவை வேண்டிதான் நானே இங்க வந்திருக்கேன். உறவு வேண்டி வந்திருக்கியா இல்ல ஏதாவது உதவி வேணும்னு வந்திருக்கியா? நம்ம உறவுக்காக உதவி கேட்டு வந்திருக்கேன். இனிமேலும் நீ கேட்டதும் நான் செய்வேங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கியா? ஆமாங்கா. ஏன்னா நீ யாரு என்ன கேட்டாலும் இல்ல முடியாதுன்னு சொல்ல மாட்டியே. மனுஷங்களை புரிஞ்சுகிட்டேனா அந்த பழக்கத்தையும் மாத்திக்கிட்டேன். நீ எவ்வளவு மாறி இருந்தாலும் நான் இப்ப கேட்க போறத முடியாதுன்னு உன்னால சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன கேட்க போற? எடுத்துக்கோ, ஜூஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் கா. உன் வீட்டுல ஜூஸ் சாப்பிடுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க. வயிறு குளிர்ந்துருச்சுக்கா. நான் கேக்குறதுக்கு சம்மதம் சொல்லிட்டேனா மனசு குளிர்ந்துரும், நான் சந்தோஷமா திரும்பி போயிடுவேன். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிற, மாமா இந்த 40 வருஷ சர்வீஸ்ல 1000 கேஸுக்கு மேல வாதாடி ஜெயிச்சிருக்காரு. அதனால அவருக்கு பார் கவுன்சில்ல அண்ணா போஸ்டா தலைவர் பதவி கொடுத்திருக்காங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல. இப்ப மாமாவுக்கு 60 வயசு. இப்ப பிறந்த நாள் வர வருதா, எல்லாத்துக்கும் சேர்த்து பெரிய விழா வேற எடுக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ இத சொல்லதான் வந்தியா? நீ ஏதோ உதவி கேட்டு வந்தேன்னு சொன்ன, அது என்ன? அந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு தான் உன் உதவி கேட்டு வந்திருக்கேன்க்கா. நீ சொல்றது எனக்கு புரியல. மாமா கிட்ட இப்படி ஒரு விழா எடுக்கணும்னு சொன்னா அவர் வேண்டவே வேண்டான்னு சொல்றாரு. சரி, அதுக்கு இப்ப நான் என்ன செய்யணும்? நீ நினைச்சா மாமாவை சம்மதிக்க வைக்க முடியும்? இது பார்த்தாரா, நானே வேற ஒரு பிரச்சனையில இருக்கேன். தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்து என் நிம்மதிய கெடுக்காத, முதல்ல கிளம்பு. என்னக்கா மாமாக்குன்னு சொல்ற, இப்படி கோவப்படுற? எனக்கு கோபம் கிடையாது, நீ கிளம்பலாம். இசையம்மா, அப்பாவை பத்தி என்னென்னவோ சொல்றாங்க, முழுசா என்னன்னு தான் கேளுங்களேன். உங்களுக்கு புரியாது தாயம்மா. அவங்க கேட்டு வந்தது செஞ்சு கொடுக்குறீங்களோ இல்லையோ, அவங்க சொல்றத கேட்டுட்டு அப்புறமா உங்க முடிவை சொல்லுங்க. சொல்லு. ரொம்ப நன்றி தாயம்மா. மாமாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக மட்டும் இந்த விழாவை எடுக்கணும்னு நினைக்கல. அவரோட சாதனையையும் அவருக்கு கிடைச்சிருக்க அங்கீகாரமும் உலகத்துக்கு தெரியணும்னு நினைக்கிறோம். ஆனா அவர் ஏன் வேண்டான்னு சொல்றாருன்னு உங்களுக்கு புரியுதாக்கா? அவருக்கு எப்பவும் சுய விளம்பரம் பிடிக்காது. எதுக்கும் யாரும் நம்மளை பாராட்டணும்னு நினைக்கவும் மாட்டார். நீ இப்படி நினைக்கிற, ஆனா அவரு மனசுல இருக்கிறது வேற. இந்த ஃபங்க்ஷன் நடந்தா எங்க நீ வந்து நின்னுடுவியோ, எல்லாருக்கும் நீ ஓடி போனது தெரிஞ்சிருமோன்னு ரொம்ப பயப்படுறாருக்கா. மாமாவை பத்தி நல்லா தெரிஞ்சவன் நீதான். நீ நினைச்சா அவர் இந்த ஃபங்க்ஷனை நடத்த சம்மதிக்க வைக்க முடியுங்கா? இந்த விழா நடந்தா மாமாவுக்கும் பெருமை நமக்கும் கௌரவம். அப்படி ஒரு எண்ணம் அப்பா மனசுல இருந்தா அதை நான் மாத்த முயற்சி பண்றேன். எனக்கு நல்லா தெரியுங்கா, அவரோட பயமே நீதான். உன்னால அந்த கூட்டத்துல அவருக்கு அவமானம் நடக்க கூடாதுன்னு நீ புரிய வச்சுட்டீன்னா கண்டிப்பா அவர் இதுக்கு சம்மதிச்சிருவாரு. ஆண்டவ சோதிக்கிறாரோ இல்ல அடுத்தவங்க பேச்ச கேட்டு அப்பா என்ன வெறுக்கிறாரோ, ஆனா நான் அப்படி இல்லைன்னு அவருக்கு புரிய வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. உன்னால எதுவும் முடியும். எப்படியாவது அங்கிள சம்மதிக்க வச்சிரு, நான் வரேன்க்கா.
அப்பா உங்க மேல இவ்வளவு வெறுப்பா இருக்காரா? என் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தாரோ அந்த அளவுக்கு என்ன பகையாவும் நினைக்கிறாரு. ஹாய் ஃப்ரெண்ட், ஏன் தனியா வெளியே நிக்கிறீங்க? கிளாஸ் முடிஞ்சிருச்சு, அதான் அப்பாக்காக வெயிட் பண்றேன். ஓ, அப்ப உள்ள வெயிட் பண்ண வேண்டியது தானே. எவ்வளவு நேரமா உள்ள இருக்குது, போர் அடிக்கோல. அப்பா வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க. ரொம்ப போர் அடிச்சா என் கார்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா? போலாம், ஆனா சீக்கிரம் வந்துடணும், அப்பா வந்துருவாரு. அப்போ ஒரு சின்ன ரவுண்டா போயிட்டு வந்துடலாம். ஓகே. Bakın.